வெல்கம் பேக் டு ஜெகாவிசு சேனல். ஜெகாவிசு சேனல்ல இன்னைக்கு என்ன நைட் இங்கே எங்கேயும் நின்றுட்டு இருக்கேன் சொல்லலாம். தொடர்ந்து வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு 10 மணிக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 மணி மேலேயே ஆயிடுச்சு. சரி, நம்ம வந்து என்கிட்ட சில பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்களே, எனக்கு அவங்களுக்கான ஒரு வீடியோ தான், யூடியூப் சம்மந்தமாக தான். இது வந்து நீங்கள் யூடியூப்பே கரைச்சி குடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது, ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. தெரியாதவங்க இருக்காங்க இங்கே, யாருமே வந்து தெரியாதவங்க வந்து தெரிஞ்சவங்க யாரும் தெரியாதவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. உங்க வீட்டு பக்கத்திலே இருந்தாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நீங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு, எனக்கு நடந்த சிச்சுவேஷன்லாம் நிறையவே இருக்கு. எனக்கு இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு விஷயம் நானே கற்றுக்கிட்டு வந்தது தான் இந்த சோசியல் மீடியா. எல்லாரும் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சிருப்போம், ஆனால் தெரியும் ஐயோ அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஏங்க நீங்களே தான் பண்ணிக்கணும், இதெல்லாமா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டார்ட் அப் பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. சப்போஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தெரியாத பர்சன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அக்கா நானும் வீட்டில் இருக்கேங்க்கா, நானும் ஒரு எங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்னங்க பண்ணணும் அப்படின்ற எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கானதாக இருக்கும். அதுக்காக நான் வந்து என்னை நம்பியே நீங்கள் என்ன போலவே நீங்களும் வரணும், நீங்கள் வந்து தனியாக வந்து ஆடணும் அதை நான் சொல்ல வரல. சோசியல் மீடியான்றது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டாக வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு மெயினாக ஒரு பிஸ்னஸ், அதாவது உங்களுக்குன்னு ஏதோ ஒரு வேலை இருந்தால் நீங்கள் வேலையை வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமை எடுத்து நீங்கள் இதை நீங்கள் செலவிடுங்க. ஏன்னா ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு மணி கொடுக்குறாங்க, இது இது வந்து எத்தனை நாளைக்கு நமக்கு இது வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தெரியாது. நமக்கு என்றைக்கே நமக்கு உதவுறது பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் மட்டும்தான், ஒன்று நம்ம படிப்பு இல்லை நமக்கான நம்மளுடைய பிஸ்னஸ், அதான் நம்ம வந்து என்ன வேலை செய்கிறோமோ அதுதான் நமக்கு என்றைக்குமே கை கொடுக்கும். சோசியல் மீடியாவை நம்பி மட்டும் யாருமே லைஃப் லாங்காக இருந்துடாதீங்க, இது வந்து ஒரு பாட்டு தான், இது நமக்கு நம்மளை லைஃபுக்கு வந்து என்றைக்கும் நமக்கு கை கொடுக்க போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் இதில் வந்து எதாவது இன்கம் எடுக்க முடியும்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான வீடியோ தான் இது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எதுக்காக டக்குன்னு இன்றைக்கி நான் இன்னும் நான் குளிக்க கூட செய்யலை, இன்றைக்கி நான் ஒரு எங்கிட்ட கேட்டவங்களுக்கு தான் இன்றைக்கி பதில் கொடுக்கலான் இருக்கேன். ஒரே செகண்ட், என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நான் எழுதி வைக்கணுன்றிருந்தேன். நேற்று நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க, நான் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு எப்பவுமே நைட்டில் தான் எடிட் பண்ணுவேன், நான் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறது எல்லாமே நைட்டில் தான் பண்ணுவேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஹெட்செட் மாட்டிட்டு பேசாமல் படுத்துக்கிட்டு நான் அப்படி அப்போ தான் எடிட் பண்ணுவேன். நேற்று வீடியோ எல்லாம் கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கணுன்றதே மறந்துட்டேன். டக்குனு இப்போ 11 மணி ஆகிடுச்சிங்களா, சரி வீடியோ கொடுத்துடலாம் உங்களுக்கு கேட்டவங்களுக்கு. ஏன்னா நல்லா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வருது, நான் கமெண்ட்ஸ் தான் நான் எதிர்பார்த்தேன், நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களா, சரி உங்களுக்கான ஒரு வீடியோ கொடுத்துடணும் அப்படின்றக்காக நினச்சி மொத்தம் 132 பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க போன வீடியோவுக்கு. போன வீடியோன்னா எந்த வீடியோ சொன்னால் யூடியூப் ஸ்டார்ட்அப்க்கு இந்த ஒரு விஷயம் பேசிக், உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன். இது நானே தான் கேட்டிருந்தேன், கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ஸோ உங்களுக்கானது தான். புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருந்தீங்க, சூப்பர்மா ராதிகா அவங்க வந்து புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நல்ல ஒரு கண்டென்ட்டாக கொடுங்க, மக்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுங்க. தான் மட்டுமே வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மத்தியில் அடுத்தவங்களுக்கு வளரட்டும் என நின்று நினைக்கும் ஜெயாவுக்கு, ஜெயாவில் என் பேர் ஜெகா. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயசாந்தின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நானும் உங்களை மாதிரி தான் சிஸ்டர், எனக்கும் ஸ்டார்டிங் எனக்கு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண கிடையாது, ஆனாலும் இப்போ வரைக்கும் நான் என்னோடய சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அது வந்து என்கிட்ட பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஜெகா வந்து எப்படின்னு சொல்லிட்டு. நானும் சேனல் அவங்க சபரிவாசன் இருக்கிற உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்கள் திறமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி ப்ரோ, சூப்பர் போட்டிருக்கீங்க, நல்ல 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 கமெண்ட்ஸாக இருந்தது. நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா ஜெகா, நான் இருக்கிறது சென்னை, நான் சொல்கிறேன் சிஸ்டர் இதுலேயே நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் டக்குன்னு புரியல, இப்போ தான் சேனல் ஸ்டார்ட், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க பேர் வந்து SSSK சஞ்சூஸ் ஹோம்ஸ்னு போட்டிருக்காங்க, எனக்கு சரியாக எனக்கு அவங்கள தான் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. ஏதோ சின்ன எனக்கு நிறையெல்லாம் சொல்லலப்பா, இன்னும் நிறையா இருக்குது,
நான் சொன்னது ஒரு சில விஷயந்தான், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகேஷ் கொடி, எனக்கு உங்கள் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். நான் கொடைக்கானல் இங்கே வந்தால் எங்கள் கடைக்கு வாங்க, பார்க்க பக்கத்தில் சாக்லேட் கடை, கண்டிப்பாக வரேன் வரேன் சிஸ்டர். ஷியூர், உங்களுக்கு இதில் பதில் சொல்லிடுறேன். உங்களுக்கு இதுலேயே நான் சொல்லிட்டேன், இதிலே நான் சொல்லிட்டேன். இதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஷார்ட்ஸ் எப்படி போடுறது, வீடியோ எப்படி போடுறதுன்னு அப்லோட் பண்ணி காமிங்க அக்கா, எனக்கும் வீடியோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் தான் என் இன்ஸ்பிரேஷன். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கம்பூரா ஏதோ போட்டிருக்கீங்க. பொதுவாக வந்து நம்ம ஷார்ட்ஸ், அதாவது நம்ம வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஓன் வாய்ஸ்க்கு போயிடுங்க. ஓன் வாய்ஸ் போட்டால் நல்ல மணி கொடுப்பாங்க, அதனோட பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் கொடுத்துருவாங்க. என்றைக்குமே வந்து ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு வியூஸ் எடுக்கிறதுக்கும் யூடியூப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஓன் வாய்ஸ் வீடியோ தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னையே சிஸ்டர் நீங்கள் மட்டும் சாங்ஸ் எல்லாம் போடுறீங்க, சாங்ஸ் எல்லாம் போட்டால் ஏன் எங்களுக்கு வந்து காப்பரேட்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், சாங்ஸ் போட்டால் வந்து காப்பரேட் தான் ஆகும். குழம்பு கிண்டி கொடுத்தேன். இங்கே என்னமோ வெள்ளையாக இருக்குல்ல. உங்களுக்கு விஷயம் சொல்லணும், நேற்று நான் மேக்கப் போட்டேன், அந்த மேக்கப் போட்ட மூஞ்சி தான் இந்த மூஞ்சி இப்படி கன்றாவியாக இருக்குது. மூஞ்சி சரியாக கழுவுலேட்டுருக்கேன். ஐயோ சாமி, இந்த வீடு கரெக்டாக 11 மணிக்கு எடுத்துகிட்ருக்கேன், டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி வீடியோ போட்டு விட்ருவேன், எப்படியோ 12 மணிக்குள்ளே போட்டு விட்ருவேன். இங்கே வரும் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, கண்ணெல்லாம் கம்மையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு. வயசுக்கு வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ் மாதிரி தாளித்து ஃபஸ்ட்டு கொடுத்து விட்டுருந்தேன். இப்போ போய் மதியம் போய் நான் போய் கொடுக்கணும் சாப்பாடு அவளுக்கு. ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து காப்பரேட்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு சாங்ஸ்க்கு வந்து காப்பரேட் ஆகாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால், அதாவது நீங்கள் வந்து யூடியூப்ன்றது நம்மளுடைய மொபைலே இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் போய் தனியாக போய் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும்னா உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து மற்றவங்க நீங்கள் வந்து லைக் பண்ணணும்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேலே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோ, ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா இந்த கவர் ஃபோட்டோ, கவர் ஃபோட்டோன்னு இப்படி இருக்கும், அந்த ஒரு கவர் ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து இப்படி இந்த ஒரு ஆங்கிளில் எடுத்த ஃபோட்டோ தான் மேலே வைக்க முடியும் கவர் ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் என்னவோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பயோ, அதாவது உங்களுடைய நேம், உங்களுடைய பேர், இப்போ என் பேர் ஜகா வைஷுன்னு போட்டிருக்கேன். இது வந்து நான் ஜகா வைஷு அஃபீஷியல்னு போட்டிருப்பேன். நீங்கள் வந்து நான் பிளாக் எடுக்க போகிறேன், வீட்டெல்லாம் காட்ட போகிறேன், நான் சமைக்க போகிறேன், குக்கிங் சேனல்னால் குக்கிங் சேனல் போடுங்க, இல்லை பிளாக்ஸ் எடுக்க போகிறேன் பிளாக்ஸ்ன்னு போடுங்க, இல்லை வந்து ட்ரெயின் நான் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதி போட்டுட்டு உங்களுடைய காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் பயோவில் கொடுத்துருங்க. அதுக்கு சம்மந்தமான வீடியோஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக அதை நோட் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், காப்பரேட்ஸ் வராமல் எப்படி வீடியோ போடுறது அப்படின்னா, ஒரு சாங்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் இதுக்காகவே நாளைக்கு மெனக்கிட்டு உட்காடுறேன். உட்காந்து ஒரு நான் ஒரு சாங்ஸ் எடுத்து அதை எப்படி நான் வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு அதை நான் வந்து என்னுடைய மொபைலில் நானே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கொடுத்து, இது எல்லாமே நானே கற்றுக்கிட்ட விஷயம், எனக்கு இது யாருமே சொல்லித்தர கிடையாது, இது நானே கற்றுக்கிட்ட விஷயம். இன்ஷாட்னு ஒரு ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஸ்டார்ட்அப்பில் வந்து ஒரு பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இன்ஷாட்ன்ற ஆப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நிறைய ஆப் இருக்குது, இப்போ வந்து ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஎன் இருக்குது, கேப்கட் இருக்குது. கேப்கட் வரைக்கும் என்ன நான் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பண்ண தெரியல, எனக்கு வந்து இன்ஷாட்டில் மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஷாட்டில் போட்டு விஎன் ஆப்பில் போயிட்டு திரும்பி கேப்கட்லலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் அந்த இன்ஷாட்டில் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் அதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இன்ஷாட்ன்றது INSHOT, இதுதான் அவருடைய ஸ்பெல்லிங். ஃபஸ்ட்டு அது இன்ஷாட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யூடியூப்பில் போய் அது எப்படி கற்றுக்கணுன்றத நீங்கள் பேசிக், இதில் புரியாதவங்க அதில் போய் பேசிக் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிடுறேன். ஒரு சாங் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப்பில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா கீழே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அவசரமாக பேசுறேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அதுதான் உண்மை. இது நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ மியூசிக் காப்பரேட்ஸ் வராமல் எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வீடியோ போடுங்க அக்கா. கண்டிப்பாக எங்கள் ஒரு கம்பூர் அவங்க தான் இந்த விஷயம் கேட்டிருக்காங்க, இந்த இந்த இது இந்த ஒரு பதிவு வந்து அவங்களுக்குன்னு இல்லாமல்
தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு வீடியோ வந்து இப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் குறி இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், யூ யூன்றது நம்ம, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம யாராவது நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அவங்களோட வீடியோ பார்த்துக்கிறது தான் அது. ப்ளஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் இப்படி அமுத்துனீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் நம்ம வந்து நம்மளாக வந்து எடுத்துக்கிற மாதிரி வீடியோஸ் வரும். ஷார்ட்ஸ்ன்றது தெரியுதுங்களா, ஷார்ட்ஸில் போயிட்டு மேலே சர்ச்சு கொடுத்துருங்க. மேலே ஷார்ட்ஸில் போயிட்டு மேலே வந்து சர்ச்சுன்னா அது ஒரு பூத கண்ணாடி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போயிடுங்க. நீங்கள் வந்து என்ன பாட்டு நீங்கள், நான் எப்பயுமே நான் எப்படி பண்ண வந்துருங்க, நான் யூடியூப்பில் மட்டுமே நான் வீடியோ எடுக்க மாட்டேன், நான் இன்ஸ்டாவில் தான் வந்து வீடியோ எடுப்பேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கேமராவில் ஷூட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ வச்சு நான் கேமரா ஷூட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆடியோ வந்து இதில் எடுப்பேன், யூடியூப்பில் வந்து அது என்ன ஆடியோன்னு நான் டைப் பண்ணுவேன். இப்போ வந்து மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த ஒரு சாங் வந்து இப்போ நான் பண்ண போறேன்னா மல்லிப்பூ வச்சு வச்சு சாங் போடுமா, அதில் ஷார்ட்ஸ் வரும், அதில் வந்து எனக்கு எந்த லைன் வேணுமோ நான் அந்த அந்த ஒரு லைன் வரைக்கும் பார்ப்பேன். சப்போஸ் நான் வந்து போட்ட லைன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் அந்த ஃபுல் சாங்கையுமே நான் டவுன்லோட் பண்ணிடுவேன். எனக்கு அது இன்னும் எனக்கு அது கட் பண்ண தெரியல, ஏன்னா அது என்னோட மொபைல் எனக்கு கட் பண்ணது, நான் பண்ணுற விஷயம் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் எனக்கு யாராவது நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபுல் சாங்கவே நான் வந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்து இன்ஷாட்டில் போட்டு மியூசிக் வந்து கரெக்டாக அதோட வச்சு நான் ஆட் பண்ணி அதில் கட் பண்ணி கொண்டு வந்து இன்ஸ்டாவில் போட்டுருவேன். இன்ஸ்டாவில் வந்து இன்ஸ்டாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டாவில் ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எப்படின்னு நான் ஒரு சாங் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சாங்கை வந்து நான் கரெக்டாக, ஏன்னா அந்த ஒரு கேமராவில் நான் ஷூட் பண்ணும்போது அந்த சாங் லைட்டாக அதோட மைல்டு மியூசிக் அதில் இருக்கும், நீட்டாக எங்கெங்கெல்லாம் க்ராப் பண்ணணும், கலர் கொடுக்கணும், எல்லாமே கொடுத்து நீட்டாக வச்சுட்டு கொண்டு வந்து இன்ஸ்டாவில் போயிட்டு அந்த ஒரு சாங் போய் சர்ச் பண்ணுவேன். இன்ஸ்டாவில் ஃபுல் சாங்குமே இருக்கும், நமக்கு அந்த சாங் எங்கே வேணுமோ அதை கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நான் எடிட் பண்ணி வீடியோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் தாங்க போஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாவில் 1 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, இன்ஸ்டாவில் வந்து மணி கொடுக்குறாங்க, அது வந்து எப்படின்னா கிஃப்ட் மூலியமாக கொடுக்குறாங்க, கிஃப்ட்டு தான் அது வந்து மணியாக கொடுக்குறாங்க. அது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் நான் இன்ஸ்டாவில் பேமெண்ட் வாங்குறது கிடையாது. இன்ஸ்டாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், நம்ம வியூஸ் நிறைய கொடுப்பாங்க, ஃபாலோஸ் பார்த்து நமக்கு ப்ரொமோஷன்ஸ் வரும், ப்ரொமோஷன் மூலியமாக நம்ம இன்கம் எடுத்துக்கலாம். தவிர நமக்கு இன்ஸ்டாவில் எந்த யூஸ் கிடையாது, இது மட்டும் தான் யூஸ். மற்றபடி யூடியூபும் எஃபி மட்டும்தான் பேமெண்ட் கொடுத்துட்ருக்கு. மோஜ் ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து வீக்லி வந்து 1000 அந்த மாதிரி கொடுக்குறாங்க, எனக்கு அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ சொல்லி இப்போ இன்ஸ்டாவில் போயிட்டு நான் வீடியோ போட்டிருந்துறீங்களா, அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து நான் அது ஒரு நாள் கண்டிப்பாக அது நாளைக்கு பண்ணிடுறேன். ஒரு சாங் அந்த ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஷார்ட்ஸில் போயிட்டு மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, எடுத்துட்டேன். அப்போது என்னுடைய சாங்ஸ் மாதிரியே இங்கே வரும். அப்போது யாராவது வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஆடியோக்குள்ளே போய் போட்டுருங்க, யூஸ் திஸ் ஆர் சவுண்டு, அப்போ வந்து மல்லிப்பூ அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா. இதில் வந்து உங்களுக்கு எந்த லைனில் வேணுமோ அந்த லைனில் ஓகே கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுப்போம் வீடியோ வந்து, அதில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி நம்ம அப்படியே போட்டு விடணும். அதனால் வந்து காப்ரேட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து காப்ரேட்ஸ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து யூடியூப்போட ஆடியோவில் போய் தான் நீங்கள் போய் சாங்ஸை உள்ளே வச்சு நீங்கள் வீடியோ போட முடியும். இல்லை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போய்ட்டு நான் பண்ண முடியாது சிஸ்டர், நான் வந்து டேரெக்டாக நான் வந்து யூடியூப்ல பண்ண, யூடியூபோட சவுண்டில் தான் நீங்கள் பண்ணினா மட்டும் உங்களுக்கு காப்ரேட் ஆகாது. ஸோ ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து சாரி யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸுக்கு மணி கொடுக்குறாங்க. ஒரு விஷயம், எப்படி சிஸ்டர் வந்து இது வந்து ஃபாலோஸ் கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க அவங்க பேர், ஃபாலோஸ் வந்து எவ்வளோ ஃபாலோஸ் வாங்கணும், எவ்வளோ வந்து வாட்ச் அவர்ஸ் வாங்கினா எங்களுக்கு வந்து மணி எடுக்க முடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கும் நான் சொல்கிறேன். எப்படி ஸ்டார்ட்ஸ் வீடியோஸ்லாம் மியூசிக்கா சொல்லிட்டேன், அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இப்போ சொன்ன விஷயம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுவுமே நானே கற்றுக்கிட்ட விஷயங்க. பிளாட் ஆன்லைன் சேல் பண்ணுறேன், கண்டிப்பாக ஃபேஸ் காட்டாமல் இன்னும் வரைக்கும் நான் காட்டலை, ரிப்ளை பண்ணுங்கள் அக்கா. அக்கா நான் பிளாட் ஆன்லைன் சேல் பண்ணுறேன், கண்டிப்பாக ஃபேஸ் காட்டணுமா, ஃபேஸ் காட்டி போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா இருக்கும் சிஸ்டர். இப்போ நீங்கள் ஒரு பிளான்ட் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு செடி வச்சுருக்கீங்கன்னா
நின்னுக்கோங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த இந்த செடி வந்து அவ்வளோ ஸ்பெஷலுங்க. இது உங்க வீட்டில் வைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள நிறைய செடிகள் வைப்பாங்க, அந்த கொடி மாதிரிலாம் படர்ந்து வைப்பாங்க, அதெல்லாம் அதோடைய பயன்கள் சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு அதோடைய பயன்கள் சொல்லுங்க. சொல்லும் போது கண்டிப்பா அதை வாங்கக்கூடிய உங்க கடையில வந்து வாங்கினா கூட பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல உள்ள கடையிலாச்சும் வாங்குவாங்க, ஆனா தெரிஞ்சுப்பாங்க. இல்ல வந்து இவங்க நல்லா பண்றாங்களே, சரி உங்களோட அட்ரஸ் கொடுங்கிட்டேன் நான் உங்ககிட்டே வாங்குறேன் அப்படின்ற பேர்ல வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க. இதோட பலன் அப்படி என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் சிஸ்டர். இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் காட்டி பண்ணும்போது ஒரு மைக் ஒன்று மாதிரி, ஏன்னா வெளியே நீங்க எடுக்கும்போது ரொம்ப காத்து சவுண்டு வண்டி சவுண்ட்ல கேட்கும் போது ஒரு மைக் கம்பல்சரி மைக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க வந்து அவங்க பேர் வந்து நரசிம்மா கார்டன். உங்களுக்கு பதில் உங்களுக்கு உங்களுக்கு ஆன பதில் நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோவில் அப்லோடு. அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் சிஸ்டர். ஒவ்வொரு செடிக்கான பயன்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது பார்க்குற எங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து இம்ப்ரெஷன் ஆகும். ஏன்னா எனக்கே வந்து ஒரு விஷயம் வந்து இது வந்து எதுக்காக வாங்குறாங்கன்றது அந்த கடையில் போய் நம்ம போய் கேட்போம். அவங்க விற்கிறதுக்காக டக்கு டக்குன்னு கொடுத்து விட்டுருவாங்க. நம்ம ஏதோ செடி வாங்க போனோம், அவனால் வேறு செடி இது வாங்கிட்டு வந்திருப்போம், இல்லை இதுதான் வேணுன்ற மாதிரி போவோம். ஆனால் இதோடைய பயன் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ நம்மளுடைய நம்ம ஒரு பொருள் விற்கிறோம்னா அதனுடைய பயன் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி போட்டு வீங்க சிஸ்டர். இல்லை என்னால் வந்து ஃபேஸ் காட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க சிஸ்டர், நீங்க நீங்க ஒண்ணு தப்பு பண்ண போறது கிடையாது. நீங்க ஒரு விஷயம் நீங்க மக்களுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் பரவாயில்ல இவங்களே பண்றாங்க, உங்களை பார்த்து மோட்டிவ் ஆகி சில பேர் வருவாங்க சிஸ்டர். நீங்க ஃபேஸ் காட்டி பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கான பதில் நான் கொடுத்துட்டேன். கார்ப்பரேட்ஸ் ஆகாம இருக்கணும்னா நீங்க சிஸ்டர் வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆடியோ ஃபர்ஸ்ட் நீங்க மேட்ச் பண்ணிட்டு யூடியூபோட ஆடியோல தான் போய் நீங்க போய் வைக்கணும். யூடியூபோட ஆடியோவில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்ஸ் ஆகாது. இப்போ ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 ஹவர்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து மக்கள் பார்த்துருக்கணும். 4000 ஹவர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாங் வீடியோலாம் நீங்கள் மாதிரி விளாக் இப்போ நான் அப்போலாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் பேச வந்து 20 minutes ஆகிடுச்சு. அப்போது ஒவ்வொரு லாங் வீடியோ நீங்கள் போட்டு டக்கு டக்குனு உங்களுக்கு வியூஸ் நிறையா போகும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. அப்போ வந்து அது வந்து அந்த லாங்காக அந்த வீடியோ போக போக வெயிட் பண்ணி பார்த்தாங்கன்னா அது வாட்ச் ஹவுஸ் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு வந்து இந்த வாட்ச் ஹவுஸ் 4000 ஹவர்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது, ஆப் இருக்குது. யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து இதை நீங்கள் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வீடியோ போட்டிருக்கீங்க, அந்த அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்துச்சு, ஒரே ஒரு ஷார்ட்ஸுக்கே எனக்கு வந்து 50,000 பேர் எனக்கு வந்திருக்காங்க, அதோட எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒத்த வீடியோவில் எவ்வளோ ஃபாலோஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ வீடியோஸ் அது வந்து வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ நமக்கு அதுக்கு மணி வந்திருக்கு, முதற்கொண்டு நமக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோன்றது நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லிடும். இதுதான் சிஸ்டர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு விஷயம். சிஸ்டர் ஃபஸ்ட்டு கமெண்ட் ஹாய் சொல்லுங்க. பவானி ஹாய் ஹாய் அம்மா, பார்த்தா என்ன கமெண்ட் போடுறதில்ல தங்கச்சியுமா, உங்கள் வீடியோஸ் நிறைய பார்ப்பேன், என்ன கமெண்ட் போடுறதெல்லாம் எங் உங்கள் டான்ஸ் எல்லாமே சூப்பர் செல்வின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் எந்த ஒரு நாம் வந்து திருநெல்வேலி சென்னையில் தான் இருக்கேன் அக்கா. ப்ளீஸ் அக்கா நீங்கள் ஒரு தனி யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் நீங்கள் தையல் பயிற்சி பேசிக்கல பேசிங்கள பேசிக்கில் இருந்து சொல்லி கொடுங்க அக்கா ப்ளீஸ் அக்கா. சிஸ்டர் நம்ம டெய்லரிங் இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாது, அதுக்கான சோர்ஸ் வந்து நான் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நான் தெல்ல தெளிவாக நான் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன், நமக்கு டைம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ என்னன்னா யூடியூப்பில் வந்து சிலர் வந்து மணி ஏர்ன் பண்ணணும், என்ன மாதிரி ரொம்பலாம் இல்லை சிஸ்டர், ஒரு நார்மலாக ஒரு மந்த்லி 10,000 ரூபா சைடு ஒரு இன்கம் வந்தால் எப்படி இருக்கும். அதுதான் நம்ம யாரும் எதிர்பார்க்க வேணாம். ஒரு உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நீ வேலைக்கு போக வேணாம், நீ வீட்டில் வந்து பிள்ளைய பார்த்துக்கோன்னு சொல்லும்போது நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணணும். வீட்டில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வெளிக்காட்டணும்னா நம்ம ஃபேஸ் காட்டி தான் ஆகணும். இல்லை ஃபேஸ் காட்டினா எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்லி புரிய வைங்க, எங்கே நம்மளுடைய பொருள் விற்கணுங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணணுங்கன்னு சொல்லும்போது அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. இல்லைம்மா வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் தெளிவான பேச்சு பேசணும். எப்படின்னா ஒரு விஷயம் சொல்ல வர்றது வந்து தெளிவாக சொல்லணும், நீங்கள் ஃபேஸ் காட்ட போகிறது இல்லை. நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டினாலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்றதை எங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஃபேஸ் காட்டாமல் பண்ணும்போது எங்களால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை உங்களோட வாய்ஸ் மூலியமாக தான் நாங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கரெக்டாக போடுங்க சிஸ்டர். யாரையும் நம்பி இல்லாமல் இருக்க கற்றுக்கணும், உங்களை மாதிரிப்பா ஹாப்பியாக இருங்க. என்னால் முடியாதது லைஃப் வருது. லவ் யூ பா, ப்ளீஸ் ரிப்ளை போடுங்க.
இப்போ தான் அவங்க வீடியோ பார்த்தேன், நானும் கருப்பாக தான் இருப்பேன். கருப்பாக என்ன என்ன சிஸ்டர், கருப்பு தான் சிஸ்டர், கலையாக இருக்கும், எவ்வளோ கலையாக இருக்கும் என் மூஞ்சி, எனக்கே பிடிச்சிருக்கு. என்ன ஒன்றுனா, எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் வெளியே போகும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா கொஞ்சம் க்ளோவாக இருக்கணும், நம்மளும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கணும், அந்த ஒரு மனப்பான்மை அது எல்லாத்துக்குமே வந்துடுது. அது என்னவோ மாற்ற முடியல. உண்மையில கடவுள் வந்து எல்லாத்தையுமே கருப்பாக படைச்சிருந்துருக்கலாம், இல்லாட்டி எல்லாத்தையும் வெள்ளையை படைச்சிருக்கலாம். எதுக்கு இப்படி ரெண்டுமே கொடுத்து கடவுள் நம்மகிட்ட விளையாடுறாரோ தெரியல. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க சிஸ்டர். சிங்க்கு பேட் வியூ. தேங்க்யூ தேங்க்யூம்மா. அக்கா எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல. கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வீடியோவில் அந்த எடிட்டிங் எப்படின்னா, கீழே வந்து அது ஸ்க்ரோலில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி, நம்ம அது வீடியோ எடிட் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோலில் விடணும். அது நான் பண்ணுறேன். கோல்ட் பீஸ் நீ இன்னும் குழந்தை தான் அக்கா, இந்த மாதிரி வீடியோ போடுங்க, ஹெல்ப்ஃபாக இருக்குது. இன்ஷாட்னு ஒரு ஆப் இருக்குது, எனக்கு இப்போ தான் தெரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ பாவம், இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹாப்பியாக வீடியோ போடுங்க. ஜெகஸ்டர் ரொம்ப நன்றி சொல்லி கொடுத்ததுக்கு, எனக்கு உதவி செய்வீங்க இல்லா. எனக்கு வீடியோ எல்லாம் ரெடி பண்ண அப்லோட் பண்ணணும் தெரியல, ஆனால் இந்த சேனலை வழிநடத்த தெரியல, எனக்கு யாரும் இல்லை. சரி செஞ்சு கொடுக்க உங்களால் எனக்கு ஏதாவது உதவ முடியுமா ப்ளீஸ் சொல்லுங்கள் சிஸ்டர். சிஸ்டர் எதுவுமே தெரியாதது கிடையாது, தெரியாதது ஒரு விஷயம் கிடையாது. கற்றுக்கோங்க கற்றுக்கோங்க. நம்மளாக கற்றுக்கிட்டு வரும்போது நமக்கு ஒரு கெத்தாக இருக்கும். ஏ இது எனக்கு யார் சொல்லி நான் தெரியல, இது நானே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கும் போது எவ்வளோ பெரிய கெத்தாக இருக்காது, அதே கெத்து தான். நீங்கள் சொல் இதுவெல்லாம் சரியான திமிர் பேச்சாக இருக்குது. ஏன் நானே கற்றுக்கிட்டேன் அப்புறம் திமிர் பேச்சு இல்லாமல் அப்புறம் எப்படி இருக்கும்? திமிராக தான் இருப்பேன். திமிராக இருக்க தப்பு கிடையாது. யாருக்கு வந்து அடி பணிஞ்சு போகணும்னு இது கிடையாது சரிங்களா. என்னோட உழைப்பு, என்னோட சம்பாத்தியம், என்னோட அப்போ நான் திமிராக தான் இருப்பேன். எல்லாத்துலேயும் நான் தனித்துவமாக நான் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். திமிராக தான் இருக்கேன். இது கூட உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது நான் விரும்ப முடியாது. உங்கள் வீடியோஸ் உங்களை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூடா தேங்க்யூடா. முத்துன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அக்கா சூப்பர் அக்கா, நானும் ஸ்மால் ட்ரெஸ் ஷாப் வச்சுருக்கேன் அக்கா, ஆன்லைன் சேல் பண்ணலாம்னு இருக்கேன் அக்கா. சூப்பர் அக்கா, கங்க்ராட்ஸ்டா, பண்ணுங்கள் நல்ல முறையில் பண்ணுங்கள். நல்லா வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எப்படி மாடல் மாடலாக இப்படிலாம் காட்டி சுற்றிலாம் காட்டுங்க, பார்க்குறக்க ரொம்ப அருமையாக காட்டுங்க எங்களுக்கு வாங்குறதுக்கு. நெகட்டிவ் முன்னாடி வாழ்ந்து சிங்கிள் மதர் ஜெயிச்சிட்டீங்க, கான்ஃபிடென்ட் உமன். தேங்க்யூடா. எனக்கு 196 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே போக மாட்டேங்குது அக்கா. வியூஸ் வந்து 4 வியூஸ்க்கு மேலே போகலை. முன்னாடிலாம் ஒரு 6000க்கு மேலே வந்து வியூஸ் போயிட்டு இருந்ததுங்களாமா, இப்போ போகலைன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டா சரி யூடியூப் பொறுத்த வரைக்கும் சரி, அது எல்லாமே வந்து ஒரு மனுஷன் உட்காந்து உங்களுக்கு வியூஸை தள்ளி தள்ளி விடுறது கிடையாது. இது எல்லாமே ஒரு அல்காரிதம். நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நான் வந்து போடுறேன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு ரீச் ஆகிடுச்சு, என்னுடைய ஃபேஸ்ன்றது ஓரளவுக்கு வெளியே நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ வெளியே வந்து கொண்டு வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு வீடியோ போடுற அப்படி நீங்கள் போடுறீங்கன்னா மார்னிங் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போடுறவங்களும் நான் சொல்கிறேன், அப்புறம் டக்குன்னு போய் யூடியூப் போய் பார்ப்பாங்க. காலையில் வந்து லேடிஸ் அதிகமாக வந்து பார்க்க மாட்டாங்க, ஏன்னா வீட்டில் சமைக்கணும். அதனால் வந்து ஒரு 11 மணிக்கு மேலே வேலைக்கு போகிறவங்க வந்து விடிய காலையில் எழுந்திரிச்சதுமே பார்ப்பாங்க. எப்படின்னா ஒரு 5 மணிக்கு எழுந்திக்கிறாங்கன்னா அந்த டைம் ஓடிட்டுருப்பாங்க. நம்ம அந்த டைம்லாம் நீங்கள் வீடியோ போடணும்னு நான் சொல்ல வரல. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 11 மணி. ஏன்னா அப்போ தான் வீட்டில் இருக்க லேடிஸ் தான் அதிகமாக வந்து யூடியூப்லாம் போய் பார்ப்பாங்க, யார் யார் என்னென்ன வீடியோ போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குக்கிங் சேனல் போகிறீங்கன்னா குக்கிங் பற்றின வீடியோஸ்லாம் லேடிஸ் தான் அதிகமாக வந்து மொபைல் நோண்டுறாங்க. மற்றபடி பசங்க வந்து வேலைக்கு போயிட்டு அந்தந்த டைமில் ஃப்ரீ டைம்லலாம் பார்ப்பாங்க. ஒரு 11 மணி 12 மணிக்கு நீங்கள் ஒரு வீடியோ வந்து காலையில் போட்டுருங்க சிஸ்டர், மார்னிங். திரும்ப வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த டைம் மாற வேண்டாம். காலையில் ஒரு நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் ஒரு டைம். இதில் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, உங்களோட வீடியோ வந்து இந்த டைமுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது யூடியூப்லேயே இருக்குது. அது இன்னும் நானும் பார்த்தது கிடையாது. அந்த செட்டிங்ஸில் வந்து உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ், அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து எந்தெந்த டைம்லாம் வந்து உங்கள் வீடியோஸ்லாம் அவங்க வந்து ஆன்லைனில் வராங்க அப்படின்றது ஒரு விஷயம் அதில் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து போடுற வீடியோ வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, காலையில் ஒரு டைம்னா ஈவினிங் ஒரு டைம். ஈவினிங்னா ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே போடுங்க, இல்லாட்டி ஒரு 4 மணிக்கு மேலே. அப்போ ஸ்கூல் விட்டு குழந்தைங்களா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கோம், அப்போ அந்த டைமில் பார்க்கலாம். அப்போ வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் போடும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த டைம் போடுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடும். அப்புறம் வந்து குட்டி குட்டி பாப்பாலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பற்றி இப்போ அதெல்லாம் மொபைல் பார்த்துட்டே இருக்குது 24. அப்போ அதுக்கு பிடிச்சமான விஷயம்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது நீங்கள் 24 hours நீங்கள் எப்போ போட்டாலும் அந்த வீடியோ வியூஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டைமிங்லாம் இருக்குது சிஸ்டர், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் மட்டும் மாறாதீங்க, ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம்.
யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு ஷெட்யூல். இப்போ நீங்க நைட்டே நான் எடிட் பண்ணிட்டேன், நான் காலையில் அந்த டைம் டக்குனால போட முடியாது அப்படின்னா, நீங்க நைட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்க வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ வந்து பப்ளிக்லேருந்து ப்ரைவேட்டில் போட்டுக்கோங்க. ப்ரைவேட்டில் போட்டு ஷெட்யூல் டைம் இருக்கும், டேட்டு டைம் கரெக்டாக ஏஎம்பிஎம் பார்த்து ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு போனால் 10 மணிக்கு போயிடும். நான் அப்படி தான் பண்ணி வைப்பேன், ஆனால் இன்னைக்கு வீடியோ இல்லைனாலும் தான் நீங்கள் கிடக்குனு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுதான் பேசிக், இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீட் பண்ணணும், வாங்க பார்த்துடலாம். என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா வினோதினி? பார்த்துருப்பீங்க, நான் திருப்பூரில் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஐஃபோன், வீடுலாம் ரிச்சாக இருக்குது, தொழில் அமோகமாக போகுது போல், ஈஸியாக பணம் சம்பாதிக்க ஒரே வழி. என்ன வழி, என்ன வழி? யார்? குழந்தை திரு. ஐஃபோன்னு நான் சொல்லட்டுமா? இதில் இன்கம் எடுத்த என்னோடய ஃபஸ்ட் இன்கம் யூடியூப்ல வந்து 45,000 ரூபா வாங்கினேன். அதை அப்படியே கொண்டு போய் இஎம்ஐல போட்டேன், சரி ஐஃபோனில் போட்டேன். இப்போ வரைக்கும் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். இதில் இன்கம் எடுக்கிற சம்பாதிச்சு அதில் போய் கட்டுறேன். எதுக்காக அப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேறு எதுக்காக ஸ்பெண்ட் பண்ண? நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நீ பார்த்துருப்ப, ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்துட்டு தான் வருவேன். தப்பான விஷயம்தான் பண்ணி தான் சம்பாதிக்கணும் அவசியம் எனக்கு கிடையாது, சரியா? உனக்கு தேவைப்படுதுன்னா போய் உன் வீட்டில் உள்ளவங்க போய் அனுப்பிவி. அக்கா அவங்க கூட ஒரு செலிப்ரேஷன் போல போட்டுக்கலாம், கொலாபரேஷன் நினைக்கிறேன், போட்டுக்கலாம்டா வாங்க. பிளாக் ஆகிடுச்சு, கார்ப்பரேட்ஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. கார்ப்பரேட்ஸ் ப்ராப்ளம் வந்து மகாராஜா KN6MH. இவங்க பார்த்தீங்கன்னா, அப்போது நீங்கள் அதிகமாக கார்ப்பரேட்ஸ் வீடியோ நீங்கள் போட, ஒவ்வொரு சாங் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஆடியோட நீங்கள் மேட்ச் பண்ணி போடாமல் விட்டிங்கன்னா அந்த ஐடி பிளாக் ஆகிடுச்சு. பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, உங்களுக்கு மணி தான் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஏன் பிளாக் ஆச்சுன்றது தெரியல. ஆனால் இதுக்கான விஷயங்களுக்காக தம்பி இருக்கான் அவன், ஆனால் பேமெண்ட் வைஸ் கேட்பாங்க, ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். பேம்போன்னு சொல்லிட்டு சிங்கிள் பேரண்டாசிஸ், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னும் மேலே வரணும் சிஸ்டர், நீங்கள் தேங்க்யூடா, தேங்க்யூடா. இருங்க, ஏதாவது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க சிஸ்டர், என்கிட்ட இருக்கிற மொபைலில் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நோ வியூஸ், அப்படியே போனாலும் 400 வீடியோஸ் ரெகுலராக போடுங்க சிஸ்டர். யாருன்னா வெற்றி ருத்ரன் தமிழ்னு போட்டிருக்கீங்க. 4 வீடியோஸ் நாளாக ஒரு 1 இயருக்கு மேலே எனக்குல வியூஸே போக முடியாது. வியூஸே இப்போ தான் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கும் அப்பப்போ ஒரு டைம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரி பண்ணிக்க கூடாது. உங்களுக்கு இப்போதைக்கு இதை இதில் ஒரு வீடியோ வேலை செய்கிறீங்க அவ்வளோதான், மணி இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க. யூடியூப்பில் டக்குன்னு மணி கொடுக்க மாட்டாங்க. வியூஸ் அவன் எப்போ தூக்கி விடுவாங்களே நமக்கு தெரியாது, அந்த அல்காரிதம் எப்போ போய் ஒர்க் ஆகும்னே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் இதில் நீங்கள் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருங்க. ஒரு டைம் வந்து அதுவே உங்களுக்கு இந்த அல்காரிதமே உங்களுக்கு வந்து ரொட்டீனாக உங்களுக்கு வந்து வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு அல்காரிதம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது வந்து ஒரு ரோபோட் மாதிரி நான் சொல்கிறேன், ஒரு ரோபோட் தான், சரிங்களா? மனுஷன் கிடையாது. மணி பண்ணுறது சொல்லுங்கக்கா, அதான் சொல்கிறேனே. உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவுஸ் யூடியூப்பில் வந்து அவ்வளோ, ஒரு டைம் அதிகமாக கொடுப்பான், ஒரு டைம் கம்மியாக கொடுப்பான், எப்போ வியூஸ் கொடுப்பான், எப்போ இது பண்ணுவான்னு சொல்ல முடியாது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க, இதுவே ஃபுல் டைமாக வச்சுட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க, கண்டிப்பாக வராது. இது ஒரு பார்ட், இதுக்குன்னு ஒரு டைம் உங்களோட வேலையை ஒதுக்கி வச்சு இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து வேலையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி தான் உங்களோட கடமையை செய்யுங்க, பலனை டக்குன்னு எதிர்பார்க்காதீங்க, லேட் ஆகும். நானும் எனக்கு உங்க கூட ஷார்ட்ஸ் பண்ணணும்னு இல்லை, பண்ணலாண்டா. நாட்டு மந்த கடையில் சந்தனம் வைக்கிறேன், சந்தனம் போட்டு கேட்டிருந்த இல்லையா நாட்டுக்கடை? ஆனால் அந்த தண்ணி இவ்வளோ சந்தனம் கிடைக்க மாட்டேங்குதுப்பா. ஓ, வேற எனக்கு 15 வருஷமாக கேன் தண்ணி தாம்மா. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. நான் ரொம்ப எனக்குலாம் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்கண்ணா. எனக்கு 25 ருபீஸ்க்கு என்னை நம்பலை அவங்க, ஒரு 25 ரூபா வந்து நான் நம்பலை, போட முட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் போது அந்த காசை போட, அப்போ தான் நான் கேன் வந்து போடுவேன் ரொம்ப திமுறாக பேசிட்டாங்க. எடுத்த மாதிரி அடுத்த டைமே வந்துட்டு 18,000 ரூபா. வீடியோஸ் ரெகுலராக போடுங்க ஸ்வீட்டி ராதிகா, வீடியோஸ் ரெகுலராக போடுங்க. வியூஸ் வரமாட்டேங்குது, எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, வியூஸ் வரமாட்டேங்குது. சிஸ்டர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணித்தாங்க சிஸ்டர், ப்ளீஸ் கை எடுத்து கும்பிட்டு. சிஸ்டர் என்னென்னா, யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு பக்கத்தில் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க, யாராவது படித்த பசங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கொடுத்து ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயம் பண்ண நம்மளே கற்றுக்கலாம் சிஸ்டர், நீங்கள் யாரையும் எதிர்பார்த்து இருக்காதிங்க. தப்போ ரைட்டோ, தப்பு பண்ணி தான் எல்லாமே நம்ம மாற்றிக்க முடியும். போடுங்க. பவுடர் போட மாட்டேன் ஜகாமா, பவுடர் போட மாட்டேனே. ஜஸ்ட் லைக் நீங்கள் நம்பர் பிளாக் பண்ணிட்டீங்க சிஸ்டர். இல்லைம்மா, வாட்ஸ்அப் சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய புட்டிக் சேனல், யார் நம்பர் நான் பிளாக் பண்ணல, இப்போ தான் ஓகே ஆயிருக்கு. சீன் போட்டது போதும், போய் கிச்சனில் க்ளீனாக வச்சுக்கோ. ஆமாம் ஆமாம், நீ தான் வந்து க்ளீன் பண்ண போகிற. அன்னெசரி டாக்கிங் அப்படின்னா
என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே இவ்வளோதான், இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் இவ்வளோதான் அந்த கமெண்ட்ஸில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த விளாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் அப்பில் இருக்கிற லேடிஸ்க்கு மட்டும்தான், தெரிஞ்சவங்க யாரும் வந்துட்டு எனக்குலாம் தெரியும் நீ இப்போ அப்படின்னு சொல்லாதீங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் எவனும் வரமாட்டான். நம்மளை வந்து குத்து சொல்றதுக்கு மட்டும் தான் 18 பேர் வருவான். கமெண்ட்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, கமெண்ட் பக்கமே போகாதீங்க. நல்ல நல்ல கமெண்ட்ஸ்க்கு, ஏன்னா அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்ச நாளைக்கு கமெண்ட்ஸ் பக்கம் போகாதீங்க. அது கொஞ்சம் சடனாக நம்மளை ஏற்கக்கூடிய பக்கம் வந்து உடனே வராது, கமெண்ட்ஸை பார்த்து நம்மளே வெளியே வந்துடுவோம். நீங்கள் அதுக்கு வெளியே போன்றிருக்காத கமெண்ட்ஸ் போடுறாங்க, யாரும் ஒரி பண்ணாதீங்க. இங்கே வந்து சொல்லி கொடுத்து கொண்டு போகிறவன் எவனும் வரமாட்டான், தட்டி கீழே உட்கார வைக்கணும்னு நினச்சிட்ருப்பான். ஸோ உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க, இது ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. இதையை பார்த்து நீங்கள் நம்பிட்டு லைஃப் லாங்காக யூடியூப் இன்கம் வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகாதீங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கேளுங்க.